தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அஇஅதிமுக பொதுக்குழு தொடர்பான வழக்கு விசாரணை மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது நீதிமன்ற செய்தியாளர் மதன். மதன், விவரங்களை பதிவு செய்யலாம். ஜூலை 11 நடைபெற்ற அந்த அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட அந்த முடிவுகளை எதிர்த்து ஏற்கனவே ஓபிஎஸ் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை மீண்டும் உயர்நீதிமன்றமே விசாரிக்க வேண்டும், அந்த 2 வாரங்களில் விசாரணை முடிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தது. அதன்படி இந்த வழக்கானது மீண்டும் இந்த பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி வழங்கிய நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி முன்பு பட்டியலிடப்பட்டது. ஆனால் இந்த வழக்கு விசாரணைக்கு வரும் முன்னரே ஓபிஎஸ் தரப்பிலிருந்து தலைமை நீதிபதிக்கு ஒரு கடிதம் அனுப்பப்பட்டது. அதாவது இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி தன்னை குறித்து தனிப்பட்ட கருத்துக்களை தனது உத்தரவில் தெரிவித்துள்ளார். எனவே இந்த வழக்கை மீண்டும் அவர் முன்பு பட்டியலிடக்கூடாது, வேறு நீதிபதிக்கு மாற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது. அதன் பிறகு இந்த வழக்கு மீண்டும் அவர் முன்பு விசாரணைக்கு வந்தபோது ஓபிஎஸ்ஸின் நடவடிக்கை கடும் கண்டனம் தெரிவித்த நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி இது போன்ற ஒரு செயல் கீழ்த்தரமான செயல் என்ற ஒரு விமர்சனம் தெரிவித்திருந்தார். அதன் பிறகு தங்களுடைய அந்த நடவடிக்கைக்கு வருத்தம் தெரிவித்து ஓபிஎஸ் தரப்பிலிருந்து அவருக்கு எதிராக கொடுக்க மனு திரும்ப பெறப்பட்டது. இருந்த போதும் அந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது ஏற்கனவே 2 முறை இதே வழக்கில் தான் விசாரித்து உத்தரவு பிறப்பித்துள்ளேன், எனவே மீண்டும் இந்த வழக்கை தான் விசாரிப்பதை விட இந்த வழக்கை யார் விசாரிக்க வேண்டும் என்பது குறித்து தலைமை நீதிபதி முடிவு செய்வார் என்று தெரிவித்திருந்தார். அதன்படி கடந்த வெள்ளிக்கிழமை அன்று இந்த வழக்கை நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் மேற்கொண்டு விசாரிப்பார் என்று ஏற்கனவே தலைமை நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார். அதன்படி அடிப்படையில் இன்று தற்போது இந்த வழக்கு மீண்டும் நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு இன்று புதிதாக விசாரணைக்கு வந்தது. அப்போது ஓபிஎஸ் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர், அதாவது இந்த வழக்கில் தங்கள் தரப்பில் வாதம் செய்வதற்காக உச்சநீதிமன்ற நீதிபதி வழக்கறிஞர் குரு கிருஷ்ணகுமார் வர இருந்தார். ஆனால் தற்போது அவர் வர முடியவில்லை. எனவே இந்த வழக்கு விசாரணையை புதன்கிழமை 2 மணிக்கு ஒத்திவைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்த ஒரு கோரிக்கை ஏற்றுக்கொண்ட நீதிபதி ஜெயச்சந்திரன் இந்த வழக்கு விசாரணை மீண்டும் புதன்கிழமை என்று 2:30 தான் விசாரிப்பதாக தெரிவித்துள்ளார். பாலவேல், நன்றி மதன், விரிவான விவரங்களுக்கு. சென்னையை அடுத்த பூவிருந்தவல்லியில் சொந்த வீட்டிலேயே 550